السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامي جايد. الله في نلدي ارجلي இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷால்லாஹ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயந்தரக்கூடியதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமா ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹத்தால் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லா அல்லாஹுக்காக ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லா இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹத்தால் இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் இன்ஷா அல்லா. அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுவும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய வியாழக்கிழமையில் இருக்கும், அதாவது வியாழன் இரவு அப்படின்னாலும் நமக்கு வெள்ளிக்கிழமையில தான் சேரும். நம்மள நிறைய பெரியவங்க சொல்லுவாங்க இன்ஷால்லா. அதனால் இன்றைய வியாழனில் நம்ம அதிகமாக செய்யக்கூடிய ஒரு திக்ரை பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹத்தில் இந்த திக்ரின் மூலம் நிறைய பேருக்கு பலருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட திக்ரு என்னங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ஷால்லா. உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க இன்ஷால்லா. யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறீங்களோ அல்லாஹத்தாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷால்லா. இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் நிறைய தேவையுடையவங்களாக இருப்போம். மனிதர்களாகி நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது மனதில் ஒரு விஷயத்தையாவது நினச்சி, இந்த விஷயம் நமக்கு நடந்துடாதா, இந்த தேவை நமக்கு நிறைவேறாதா, இந்த கஷ்டம் நமக்கு தீந்துராதா, நம்முடைய இந்த கஷ்டம் இந்த கவலை நமக்கு நாளைக்கு தீந்துராதா அப்படின்னு நம்மள நிறைய பேர் நம்மள மனசில் போட்டு புலம்புறவங்க நிறைய பேர் இருக்கும். இன்னும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் வச்சிருக்கவங்களும் நம்மள நிறைய பேர் இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் முக்கிய காரணம் நிறைய பேருக்கு வறுமை, இன்னொன்று செல்வ செழிப்பு இல்லாட்டியும் நம்மளுக்கு கடன் பிரச்சனை, இப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்ஷால்லா நம்ம சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த தீய பிரச்சனையிலிருந்தும் அல்லாஹத்தில் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கணும் இன்ஷால்லா. அப்படிப்பட்ட நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நினச்சி மனசில் கவலைப்பட்டுருப்போம். அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து அல்லாஹத்தில் கவலைகளை நமக்கு நீக்கிறதுக்கும் இன்னும் நம்ம தேவை. நம்மள நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி ஒரு சிலர் கடன் பிரச்சனை, ஒரு சிலர் வறுமை, இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் தொழிலில் பரக்கத் வேணும், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து திருமண தடை நீங்கணும், இன்னும் ஒரு சிலர் கடுமையான நோயில் நாங்கள் இருக்கோம், அந்த நோயிலேருந்து எனக்கு ஷிஃபா கிடைக்கணும் அல்லாஹ்விடமிருந்து அப்படி நம்மள நிறைய பேர் இருக்கோம். இன்னும் ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக, இப்படி ஒரு சில தேவைகள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் நிறைய தேவைகள் நம்ம மனசில் இருக்கும். இன்னும் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அழக்கூடியவங்களாக கூட நம்மள நிறைய பேர் இருப்போம். நம்மள நிறைய பேர் நிறைய திக்ர்கள் செய்வோம், நிறைய சூறாக்கள் ஓதுவோம், நிறைய அமல்கள் செய்வோம். நம்மள நிறைய பேருக்கு தேவைகள் வந்து நிறைவேறாது, நம்முடைய துவாக்கள் கபலாக இருக்காது. ஏன் அப்படின்றது அல்லாஹ் ஒருவனே நமக்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் நம்மளுடைய துவாக்கள் கபலாகுவதற்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வசனம் தான் இந்த வசனம் இன்ஷா அல்லாஹ். அதுவும் இந்த வியாழன் கிழமை அப்படின்னும் போது, நமக்கு வியாழன் அப்படின் போது வியாழன் வெள்ளி இந்த 2 நாட்களுமே நமக்கு சக்தி பெற்ற நாட்களாக இருக்குது. இந்த 2 நாட்களையுமே நம்ம அதிக அமல்களால் நம்ம வந்து அலங்கரிக்கணும் சுபஹானல்லாஹ். இன்னும் நம்முடைய வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கும், இன்னும் நம்முடைய தேவைகள் நிறைவேற்றி தர்றதுக்கும் அல்லாஹத்தாலா நமக்கு திருக்குர்ஆனிலேயே நமக்கு ஒரு அற்புதமான வசனத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் சுபஹானல்லாஹ். இன்னும் இந்த ஒரு துவாவை இன்ஷால்லா நீங்கள் வியாழக்கிழமை இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதும்போது அல்லாஹத்தால நிச்சயம் நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்குறான். அந்த ஒரு துவா என்னங்கிறத இன்ஷால்லா நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பி சமவாதி வ ரப்பில் ஆர்லி ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிபிரியாவு ஃபிஸ் சமவாதி வல் ஆர்லி வஹுவல் அசீசுல் ஹக்கீம். சுபஹானல்லாஹ், ரொம்ப அற்புதமான, இன்னும் எளிமையான, நமக்கு சொல்றதுக்கே ஈஸியா இருக்கும். நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா போதும், நமக்கு கண்டிப்பா நமக்கு வந்து அல்லாஹால இதை மனப்பாடம் செய்ய வச்சிருவான் கண்டிப்பா. நீங்க தமிழ்ல பார்த்தும் இன்ஷால்லா ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் அரபுல இருக்க, அரபு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து அந்த துவாவே விட்டுரும் இன்ஷால்லா. நீங்க தர்ஜுமா குரான்ல நம்ம எல்லா பதிவுகளையும் நமக்கு வந்து திருக்குறான்ல இருந்து திருக்குறான் வசனம்ல இருந்து எல்லாமே நம்ம போடுறோம். கண்டிப்பா தமிழ் தர்ஜுமா குரான் இருக்கு அப்படின்றவங்க வீட்டுல இன்ஷால்லா நீங்க அந்த தமிழை பார்த்து கூட கண்டிப்பா நீங்க முயற்சி செய்யுங்க.
ஏன்னா இப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த திக்ருகளை நம்ம இந்த சிறப்பான நாட்களில் நம்ம ஓதுறோம் அப்படிங்கும்போது நிச்சயம் அல்லாஹத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தர்றதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. இன்னும் நம்முடைய துவாக்கள் கபிலாகிறதுக்கு அல்லாஹத்தால் நமக்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த துவாவை இன்ஷால்லா திரும்பவும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்டுக்கோங்க. ஃபலில்லாஹில் ஹம்து ரப்பி சமாவாதி வ ரப்பில் ஆர்லி ரப்பில் ஆலமீன் வலஹுல் கிபரியாவு ஃபிஸ் சமாவாதி வல்லாலி வஹுவல் அசீசுல் ஹக்கீம். இந்த ஒரு துவா குரானில் வந்து பார்த்தீங்கன்னா அல் ஜாஃபியா அப்படிங்கிற சூறால இன்ஷால்லா 36வது 37வது வசனமாக இந்த வசனம் இருக்குது. நம்ம தமிழ்லையும் நீங்கள் வந்து பாருங்கள், இன்ஷால்லா தமிழ்லையும் போடுறோம். இதை ஓதுறதுக்கு அதிகமாக முயற்சி செய்யுங்க. ஏன்னா திருக்குர்ஆனினுடைய வசனமாக இருக்குது முத விஷயம். இரண்டாவது, துவாக்கள் கபிலாகக்கூடிய நாட்களில் நம்ம இருக்கிறோம். இந்த இரண்டு சிறப்புகளையுமே நம்ம விட்டுறக்கூடாது. இன்ஷால்லா இந்த துவாவினுடைய பொருளே ரொம்ப அற்புதமான பொருள் தான். இன்ஷால்லா வானங்களுக்கும் இறைவனான, பூமிக்கும் இறைவனான, அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனான அல்லாஹுவுக்கே எல்லா புகழும். இன்னும் வானங்களிலும் பூமியில் உள்ள பெருமை அவனுக்கே உரியது. அவன்தான் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். சுபஹானல்லாஹ், அல்லாஹுவை எவ்வளோக்கு எவ்வளோ புகழ்கிறோமோ அல்லாஹால அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய துவாக்களை, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி தரான். இன்ஷால்லா இதை நம்ம எப்போ ஓதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இன்ஷால்லா வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வக்து தொழுகையில், அதுவும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர் தொழுகையில். இன்ஷால்லா அசர் தொழுகையை முடித்ததுக்கப்புறம் 111 முறை இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதி நேராக அல்லாஹு அக்பர்னு சஜிதாவில் உங்களுடைய தேவைகளை கேளுங்க. ஒரே இருப்பில் தான் இன்ஷால்லா இந்த துவாவை நீங்கள் ஓதணும். 111 முறை இன்ஷால்லா ஓதுங்க. அதுவும் இந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் நமக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வியாழன் வெள்ளி தொடர்ந்து 2 நாட்கள் நீங்கள் செஞ்சாலே போதும். நிச்சயம் அல்லாஹத்தால் துவாக்கள் கபிலாகக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம கேட்கறதுனால நிச்சயம் அல்லாஹத்தால் நமக்கு நிறைவேற்றி தருவோம். கண்டிப்பாக இதை நீங்கள் 111 முறை நீயத் வச்சு இன்ஷால்லா ஓதுங்க. ஏன்னா இன்னமல் ஆமாலு பின்னியாத், நீயத்தை கொண்டு தான் அல்லாஹத்தால் நமக்கு எல்லாமே வந்து வெற்றியாக்கி கொடுக்குறான். எண்ணங்களை பொறுத்தே தான் நமக்கு எல்லா செயல்களும் அமைது. அதனால் இன்னமல் ஆமாலு பின்னியாத் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நீயத்து வச்சு இன்ஷால்லா இந்த தேவைக்காக அல்லாஹ்விடம் எல்லாம் உன்ட்ட நான் வந்து உதவி தேடுறேன். நீயத்து வச்சு இன்ஷால்லா 111 முறை இந்த ஒரு துவாவை இன்ஷால்லா ஒரே இருப்பில் ஓதி நேராக சஜிதாவில் உங்களுடைய தேவைகளை, இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து விலகிறதுக்கும் அல்லாஹால விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. இது வந்து வறுமை நம்மை விட்டு நீங்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு துவானை சொல்லலாம். இன்னும் நம்மளுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் பணம். அதாவது பணம் அப்படிங்கும் போது செல்வம், அப்படிப்பட்ட செல்வ செழிப்பு அல்லாஹத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறோம். இன்னும் நம்மள நிறைய பேர் மன கஷ்டங்களோடு இருப்போம் இல்லையானா, பதிவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே நிறைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து நம்ம கஷ்டத்தில் இருப்போம். அப்படிப்பட்ட மன கஷ்டங்கள் நமக்கு நீங்கி நமக்கு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு துவாவாக இந்த ஒரு துவா இருக்குது. இன்னும் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குதோ அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது. வறுமை, கஷ்டம், இன்னும் கடன், மன நிம்மதி நமக்கு கிடைக்குது. கடன் இதிலிருந்தெல்லாம் நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இன்னும் ஆரோக்கியம், எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வறுமை, கஷ்டம், கடன் இந்த மாதிரி பிரச்சனைகளை அல்லாஹால நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்தே நீக்கிறோம் சுபஹானல்லாஹ். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம், பரக்கத்து, மன மகிழ்ச்சி, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹால நமக்கு விருப்பப்படி நமக்கு நடத்தி கொடுக்குற ஒரு விஷயமாக இந்த ஒரு விஷயம் நமக்கு இருக்குது சுபஹானல்லாஹ். இந்த ஒரு துவாவை நம்ம ஓதுறதுக்கு நமக்கு சிரமமே இல்லை. அப்படிப்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த துவாவை இன்ஷால்லாஹ் நம்ம அதிகமாக, அதுவும் இந்த வியாழக்கிழமையில் ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த வியாழக்கிழமையில் நம்ம அதிகமாக ஓதணும். ஏன் நான் வியாழக்கிழமை அப்படிங்கிறத நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேர் நம்மளுடைய தேவைகளை நிறைய நாள் கேட்டுட்டு வியாழன் வெள்ளி அப்படின்றாலே நம்மளை நிறைய பேர் விட்டுறோம். நம்மளுடைய தேவைகளை, நம்மளுடைய ஹாஜித்துக்களை இந்த 2 நாட்களில் தான் நம்ம அதிகப்படுத்தணும் நம்மளுடைய அமல்கள் மூலமாக. அப்படிப்பட்ட ஒரு சிறிய திக்ருகள் மூலமாக கூட நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி நம்மளில் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சில துவாக்கள் தான் நம்ம என்றைக்குமே உங்களுக்கு நீங்கள் பலனளிச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம போடுறோம். கண்டிப்பாக இந்த ஒரு துவா பலனளிக்கக்கூடிய ஒரு
திருக்குர்ஆனினுடைய ஒரு வசனமாக இருக்குது. இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழு மனதோட ஈமானோட நம்பிக்கையோட இன்ஷால்லா இந்த ஒரு துவாவை இன்றைய வியாழனில் நீங்கள் அதிகமாக ஓதுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்துங்க. இன்ஷால்லா இந்த ஒரு துவாவின் மூலம் அல்லாஹத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் ஆக்கியருள்வானாக. ஆமீன். இந்த துல்ஹஜ் மாதத்தில் அல்லாஹத்தாலா அதிக அதிகமான அமல்கள் செய்ய வாய்ப்பை நமக்கு அளிப்பானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதில் நாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் அவங்களுடைய மனவேதனைகளை சொல்லி அழக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்ஷால்லா நீங்கள் இதை நன்மையின் பேரில் நீயத்தை வச்சு இன்ஷால்லா அதிகமாக ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய கஷ்டங்கள் தீந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நன்மை நமக்கும் கிடைக்கும் இன்ஷால்லா. அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜசாகல்லா ஹைரன் கதீரா ஃபிதாரின் வாஹிர் தாவானன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.